சென்டர்ல என்னென்ன கொடுக்குறாங்க, என்னென்ன கொஸ்டின் கொடுக்குறாங்க, டெஸ்ட் கொடுக்குறாங்க, மேக்சிமம் டெஸ்ட் தான் சார். தமிழில் போகிறது எல்லா கிராமரும் அவங்களுக்கு கிராமர் ஃபுல்லாகவே அப்டேட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ சிலபஸ் வந்து தமிழில் வந்து பார்ட் ஏல ஒரு 21 சாப்டர் இருக்கு, பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 சாப்டர் தான். பார்ட் ஏயும் பார்ட் பியும் நான் ஃபுல்லாகவே நடத்திடுறேன். அதை விட 6th டென்த்து புக்கு 11th 12th புக்கில் உள்ள கிராமர் பகுதி, இலக்கண பகுதி என்ன இருக்கோ நான் அதை கிளாஸ் நினைச்சிடறேன், நடத்திடுறேன். என்ன டவுட்னாலும் நினைச்சிடலாம், டவுட்னா நீங்க ஏதாவது கேளுங்க, உடனே நினைச்சிடலாம், சொல்லி கொடுத்துடலாம். இப்ப நீங்க எல்லாம் எதுவுமே படிக்கல, புதுசா இப்பதான் நீங்க வந்து தமிழுக்கு நினைச்சிருங்க படிக்க வந்திருக்கீங்க. இது இப்படிதான் நான் நடத்துறேன். நீங்க வந்து இது வரைக்கும் தமிழே படிக்கல, இப்பதான் புதுசா தமிழ் படிக்க போறீங்க, அந்த மைண்ட் செட்டப்ல நடத்துறேன். இல்ல சார் எனக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க அமைதியா கவனிச்சுட்டு இருங்க. நிறைய பிள்ளைங்களை வந்து புதுசா ஜாயின் பண்ணிருப்பாங்க, அதனால அப்படிதான் நினைக்கிறேன். எஸ் ஆர் நோ? எஸ் சார். ரைட். நிறைய பேர் புதுசா ஜாயின் பண்ணிருப்பீங்க, அதனால என்ன மெதுவா நடத்துறேன். சோ ஸ்பீடா இருக்கனா மட்டும் சொல்லிருங்க. ஆ ஓகே. சோ போர்டு கரெக்டா விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், எழுதி போட்டா. சோ அதனால நமக்கு என்ன செய்யறது அப்படின்னா, பார்ட் ஏ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு மூணு சாப்டர் இருக்கு. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இந்த பார்ட் சி ஃபுல்லாவே புக்குள்ளதான், பார்ட் பி புக்கு தான். ஒரு கொஸ்டின் கூட 6th 12th புக்கை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட இருக்காது, எல்லாமே புக்குல தான் இருக்கணும். ஏன்னா இப்ப நாங்க கொஸ்டின் எடுக்க போறவங்க எங்க குரூப்லயே ஒரு 2-3 பேர் போவாங்க. அங்க போகும்போது என்ன பண்ணாலும் ஒரு கொஸ்டின் எடுத்து அதுக்கு 4 கொடுத்து எந்த புக்ல எந்த வருஷம் இருந்தது அப்படின்னாலும் அதுல எந்த புக்கு எந்த வருஷத்துல இருந்தது அப்படின்னால அதுல என்ன வரும், கேள்வியெல்லாம் நிச்சயம் வரும். அதனால அதுல தெளிவா ஒரு கொஸ்டின் கூட மாறாது, வேற எந்த சிலபஸ் எடுக்க மாட்டாங்க. இப்ப யூபிஎஸ்சி அப்படின்னா அது வேற, இப்ப ஜிஎஸ்னா உங்களுக்கு வேற. தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே புக் தான், புக்கு தான். ஸோ அதனால என்ன டவுட்னாலும் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ வாரத்துல 2 இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ மேக்சிமம் கிராமர் என்னென்ன வேணும்னு நீங்க முதலே லிஸ்ட் கொடுத்தாலும் சரி, அல்லது நான் 6th 12th புக் வரைக்கும் கிராமர் அப்படியே நான் நடத்திட்டு போயிடுறேன். ஸோ அப்படியே கவனிங்க. டவுட் இருக்கா, இதுல ஒரு டவுட் இருக்கு சார் நிப்பாட்டுக்குன்னு அதை செஞ்சிடறேன், அந்த நிப்பாட்டிடுறேன். ஓகே. உனக்கு நடத்தணும்னு வந்தோம்னா அகர வருஷ அப்படின்னு ஒரு சாப்டர், அதுல 3 கொஸ்டின் வரும். அதை தாண்டி தமிழ் இலக்கணம் பேசிக்கா என்ன உண்டு. இப்ப நம்ம தமிழ் அப்படின்னு சொன்னா, நம்ம எழுத்து அப்படின்னு சொன்னா தமிழ்ல அப்படி ஒரு எழுத்து அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குன்னு வச்சுக்கிறேன். முதல்ல இப்ப தான் தமிழ் படிக்க போறோம், ஏன்னா நான் ஐஏஎஸ்சி கிளாஸ் தமிழ் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ எல்கேஜிக்கும் கேட்டாலும் உள்ள உட்காந்து பாடம் எடுத்து கொடுக்கலாம். அப்ப நீங்க கேட்கும் போது மட்டும் கரெக்டா பாக்குறோம். எழுத்து அப்படின்னா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா, எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா 2 வகை. எதெல்லாம்? முதல் எழுத்து, சார்பு எழுத்து. சார்பு அப்படின்னு முதல் எழுத்து, சார்பு எழுத்து அப்படின்னு 2 வகைப்படும் எழுத்துன்னு கேட்டேன். இந்த முதல் எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா, உயிரெழுத்து, மெய்யெழுத்து அப்படின்னு 2 வகைப்படும். இந்த உயிரெழுத்து அப்படின்னு கேட்டா 2, அதாவது குறில், நெடில் அப்படின்னு உண்டு. ஏன்னா போன வாட்டி டிஎன்பிஎஸ்சி இதுலதான் கொஸ்டின் நான் சொல்லிடுறேன், முதல்ல நடத்தி சொல்லிடுறேன். குறில் நெடில், குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7. மொத்தம் உயிரெழுத்து எத்தனை சொன்னா 12. சோ மெய்யெழுத்து எத்தனைன்னு கேட்டா நமக்கு தெரியும், ஒரு 18. மெய்யெழுத்து 18. அதை என்ன பிரிச்சிருப்பாங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. எதுவுமே இப்ப எழுத வேண்டாம், திருப்பி நடத்தும் போது எழுதிக்கலாம். மெய்ய மெல்லினம், வல்லினம், மெல்லினம், இடையினு பிரிச்சுக்கலாம். வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையின 6 பிரிச்சுக்கலாம். இது மெய்யெழுத்து 18. இந்த சார்பு எழுத்து மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். இந்த 10ல இன்னைக்கு ஒரு 5 சார்பு எழுத்து நம்ம படிப்போம், சரியா? இந்த எழுத்துக்கள் எல்லாம் படிப்போம், அதை தாண்டி அகர வருஷம் நீங்க படிச்சிடும். ஸோ இந்த இவ்வளவு சாப்டர் நீங்க தெளிவா ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் சந்தேகம் இருந்தால் அதுக்கப்புறம் நினைச்சிக்கலாம், நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எழுத வேண்டாம், திருப்பி நடத்தும் போது இதெல்லாம் உங்களுக்கு உள்ள என்ன செஞ்சிடும், உள்ள சாப்டருக்குள்ள வந்துடும். ரைட் சார். இப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம ஈஸியான சாப்டர்களை தான் உள்ள படிப்போம். முதல்ல டிஎன்பிஎஸ்சிக்காரன் என்ன சொன்னா, எல்லாரும் 70 மார்க் தமிழ் எடுக்கணும்னு நினைப்பான். அந்த 70ல 90 மார்க், 20 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது தான் அந்த புக்ல உள்ள கொஸ்டின் நினைச்சு நம்ம படிக்கணும். இப்ப சப்போஸ் ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க சார், இப்படி ஒரு கேள்வி இருக்கு, மாடு, ஆடு, கன்று, பசு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சார். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், ஆடு, மாடு, ஆடு, கன்று, பசு, இதுல பொருந்தா சொல் அப்படின்னு கேட்டா என்ன போடுவோம்,
பசு பசு கன்று கன்று ஆ ஒரு ஒரு ஆன்சர் பசு வேற ஆன்சர் கன்று கன்று ஆ கன்று வேற வேற ஆடு 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 இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான் பாக்கி இருக்கு இப்போ இப்படிதான் க்வெஸ்சன் இருக்கும் ஆ மாடு கன்று பசு இப்படிதான் ஆன்சர் இருக்கும் ஆனா நூத்துக்கு நூறு ஆன்சர் என்னதுன்னு கேட்டா பசு அது எப்படி இல்ல சார் ஆடு கிடையாது பசுதான் ஆன்சர் அப்போ நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கார எடுப்போம் அப்படின்னா தமிழ்ல கிராமர் இது வந்து குச்சியில் உகரம் இந்த குச்சியில் உகரம் தெரிஞ்சாதான் இந்த ஆன்சர் எடுக்க முடியும் அப்போ நம்ம ஒரு ஆஸ்பெக்ட சொல்லுவோம் எல்லாமே இப்ப மாடு ஆடு பசுலாம் இருக்கு இது மட்டும் அதனுடைய குட்டி கன்று அப்படின்னு சொல்லுவோம் அதனால நம்ம கன்றுன்னு சொல்லலாம் ஆனா அதுதான் கிடையாது நம்ம அப்படி எடுக்க முடியாது நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல கொண்டு போக கூடாது கிராமர்ல அவன் என்ன கொடுத்துருக்கோம் அதுதான் நம்ம என்ன செய்யணும் கொண்டு போகணும் சோ இது எப்படி பசு வந்தது அதுக்கு குச்சியில் உகரம் படிக்கணும் அதுக்கு உயிர் தொடர் குச்சியில் உகரம் அவ்வளவுதான் அதாவது இப்ப நீங்க தெரிஞ்சதுனால நீங்க தனி குறியில் முன் அந்த தனி குறியில எடுத்து ஒரு குச்சியில் உகர சொல் வராது அதனால போட்டிருக்கீங்க இப்ப தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்களா அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்ப குச்சியில் உகரம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும் அந்த குச்சியில் உகரம் என்னன்னு தெரிஞ்சாதான் இதுல ஆன்சர் எல்லாம் எடுக்க முடியும் சோ போட முடியும் அப்போ அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சிடும் ஒரு அஞ்சு சாப்டர் இன்னைக்கு நினைச்சிடலாம் அந்த கிராமர்லயே ஒரு அஞ்சு சாப்டர் நினைச்சிக்கலாம் நடத்திக்கலாம் ஓகேவா இப்போ எழுத்துன்னு சொன்னோம் எழுத்துன்னு சொன்னா சோ உயிரெழுத்து நம்மளுக்கு எத்தனை 12 மெய்யெழுத்து 18 உயிர்மெய் எழுத்து 216 ஆயுத எழுத்து 1 மொத்த தமிழ்ல 247 எழுத்து மொத்த தமிழ்ல 247 எழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் 240 இந்த 247 எழுத்த ஒரு 2 நிமிஷம் கொடுத்தா கடகடன் எழுதிடலாமா அப்படின்னு கேட்டா சோ படித்தவன் கடகடன் எழுதிடலாம் எவ்வளவு நிமிஷத்துல 2 நிமிஷத்துல எழுதிடலாம் எழுதிடலாமா இந்த 247 எழுத்த 247 எழுத்த ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்தா நம்ம நினைச்சலாம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி எழுத முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிக் எல்லாம் என்ன செய்யுது நம்மளுக்கு இருக்கு அது என்ன சார் பேசிக்கா தான் நம்ம படிக்க போறோம் சோ உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர்மெய் எழுத்து 216 ஆயுத எழுத்து 1 அப்படின்னு நினைச்சிரும் சொல்றோம் அதுல இந்த உயிரெழுத்து 12 மட்டும் பிழை இல்லாம நம்ம எழுதியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 247 எழுத்து எழுதிடலாம் அதுக்கு பேசிக் என்னது உயிரெழுத்து அப்ப உயிரெழுத்து என்ன சார் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்போம் அதுதான் சார் தெரியாது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுதான் தப்பு விடுவோம் எந்த உயிரெழுத்துக்கு அப்புறம் எது வரும் வராது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சாப்டர் உண்டு இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா உயிரெழுத்து ஆனா எல்லாருக்கும் தெரியும் ஆவண்ணா தெரியும் ஈனா ஈஎண்ணா ஊனா ஓவண்ணா ஏனா ஏஎண்ணா ஐயண்ணா ஓனா ஓவண்ணா அவ்வண்ணா அப்படின்னு சொல்றாங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இது 12 எழுத்து சார் அப்ப 13வது எழுத்து தமிழ் என்ன எழுத்து சார் சார் அக்கா 13வது எழுத்து தமிழ் என்ன எழுத்து ஆயுத எழுத்து 13வது எழுத்து அப்ப தமிழ்ல 13 எழுத்து இதுக்கு நம்மளுக்கு க்வெஸ்சன் கேட்டா நம்ம என்ன சொல்லிடுவோம் என்ன போடுவோம் இப்படி ஒரு சும்மா ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கலேன் இனிப்பு ஒரு க்வெஸ்சன் கூட்டு ஊர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்புறம் வந்து அவுடதம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எறும்பு அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலேன் இதுல அகர வரிசைப்படி கேட்டா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம் இனிப்பு ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி கேட்டா இத மாதிரி ஒரு 4 க்வெஸ்சன் இருக்கும் இப்ப அப்படியெல்லாம் இல்ல இந்த உயிரெழுத்துல ஒரு க்வெஸ்சன் வரும் அப்ப இந்த உயிரெழுத்துல உங்களுக்கு அகரவரப்படி வந்தா யாருக்கு என்ன செய்வது டவுட் இருக்காது இந்த ஆயுத எழுத்து 13வது எழுத்து அப்போ தமிழ்ல 14வது எழுத்து என்ன எழுத்து சார் 247 எழுத்துல 13 எழுத்து போர்டுல கிடக்கு 14வது எழுத்து என்ன எழுத்து காணாவா இதான் கொஸ்டின் 14வது எழுத்து என்னது 15வது எழுத்து